தனியார் பேருந்துகளுக்கு மகிழ்ச்சியான தகவல். தேவையான அளவு டீசல் இன்று முதல். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக கொழும்பின் முக்கிய பகுதியில் ஒன்று திரண்ட மக்கள். மீண்டும் பகிரிய மரக்கறிகளின் விலைகள், மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். 9 வருடங்களின் பின் சடுதியாக அதிகரிக்கப்பட்டது மின் கட்டணம். உயர்தர பரீட்சை பருப்பர்கள் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. பயணிகள் போக்குவரத்துக்கான தனியார் பேருந்துகளுக்கு தேவையான டீசலை முழுமையாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. கடந்த காலங்களில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் இன்று முதல் முழுமையாக பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கப்படுகின்றது. பயணிகள் போக்குவரத்துக்கான தனியார் பேருந்துகளுக்கு தேவையான டீசலை முழுமையாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் இன்று முதல் முழுமையாக பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி கொழும்பின் முக்கிய பகுதியில் நேற்று தினம் ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் மதகுருமார்கள், தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்ட பெருந்திரளானோர் ஒன்று திரண்டுள்ளனர். அதேவேளை நேற்று தின போராட்டத்துக்கு தடை விதிக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தை நாடிய போதும் அதற்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்தது. எனினும் போராட்டக்காரர்கள் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்டால் காவல்துறையினர் தமது அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் என்றும் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இலங்கை மத்திய வங்கியின் தினசரி விலை அறிக்கைகளின்படி நாட்டில் மரக்கறிகளின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளன. அதன்படி தம்புள்ளை, நாரகேன்பிட்டி, பாலியக்கொட உட்பட அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களிலும் 1 கிலோ போஜியின் விலை 600 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கேரட், கோவா, தக்காளி, கிழங்கு போன்ற மரக்கறிகளின் விலைகளும் அதிகரித்துள்ளன. மேலும் மத்திய வங்கியின் தினசரி அறிக்கையின்படி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலையும் 700 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2013 ஆண்டிற்கு பின்னர் முதன்முறையாக மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக 75% அதிகரிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. பல தடவைகள் கிடைக்கப்பெற்ற கோரிக்கைகளை பரிசீலித்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9 வருடங்களின் பின் 75% மின் கட்டணம் அதிகரிக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அதன்படி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 75% மின்சார கட்டணத்தை அதிகரிக்க மின்சார சபைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பருப்பர்கள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2021 உயர்தர பரீட்சைக்கான பருப்பர்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி வெளியிட தீர்மானிக்கப்பட்டிருந்ததாகவும், இருப்பினும் கடந்த மாதம் நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக செயல்முறை பரீட்சைகளில் தோற்றுவதற்கான திகதி பிற்போடப்பட்டமையால் பருப்பர்களை இறுதி செய்வது தாமதமாகியுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அடுத்த வாரம் அளவில் செயல்முறை பரீட்சைகள் நிறைவு செய்யப்படும் எனவும், ஆகஸ்ட் மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் 2021 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பருப்பர்கள் வெளியிடப்படும் எனவும் சுசில் பிரேமஜெயந்த் மேலும் தெரிவித்தார். தனியார் பேருந்துகளுக்கு மகிழ்ச்சியான தகவல். தேவையான அளவு டீசல் இன்று முதல். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக கொழும்பின் முக்கிய பகுதியில் ஒன்று திரண்ட மக்கள். மீண்டும் பகிரிய மரக்கறிகளின் விலைகள், மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். 9 வருடங்களின் பின் சடுதியாக அதிகரிக்கப்பட்டது மின் கட்டணம். உயர்தர பரீட்சை பருப்பர்கள் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு.